வணக்கம், நான் டாக்டர் விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இந்த சேனலில் டெய்லி ஒரு பயனுள்ள மருத்துவ தகவல் பார்ப்போங்க. இன்றைக்கி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது காமனாக எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, அஞ்சு முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, ஃபேஸ் வாஷ் வந்து சோப்பை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, அது தவறுங்க. ஏன்னா சோப்பு வந்து ரொம்ப ஹார்டான விஷயம். ஸோ நெவர் யூஸ் அ சோப் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து சோப்பு அப்ளை பண்ணாதீங்க, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ்னு தனியாக வைக்கோங்க, அது தாங்க யூஸ் பண்ணணும் ஃபேஸுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஜென்டிலாக இருக்கும். சோப்பு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மெட்டீரியல், அது ரொம்ப ட்ரைனஸ் கொடுக்குங்க. ஸோ ஃபேஸ் வந்து இன்னும் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நெவர் யூஸ் அ சோப். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. அதாவது நிறைய பசங்க, பர்டிகுலராக இந்த டீனேஜில் வர பசங்கள்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலியாக இருக்குது சார், அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன், இருந்தும் அந்த ஆயில் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணமே அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறது தாங்க. நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகுங்க. ஸோ ட்ரைனஸ் ஆகும்போது உங்கள் பிரெயின் வந்து அதை ரியலைஸ் பண்ணி இன்னும் ஆயில் செக்ரேஷனை தாசி பண்ணுங்க. காம்பன்சேட்டரி மெக்கானிசம்னு சொல்லுவாங்க, ஒன்று இல்லைன்னா அதை இன்னும் கொஞ்சம் தாசி பண்ணுங்க. ஸோ அதே விஷயம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இன்னும் ரொம்ப பாதிப்பாகும். ஆயிலியே ஸ்கின்னாக இருந்தால் அந்த ஆயில் போக உதவாதுங்க, அதை இன்னும் ஆயில் அதிகம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் போதும். ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா சாயந்தரமாக ஒரு வெட் வைப்ஸ் வச்சு கொஞ்சம் தொடச்சி எடுத்த போதுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மேலே ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. மூணாவது விஷயம், ஃபேஸ் வாஷ் வந்து சில பேர் ஹாட் வாட்டரில் பண்ணுவாங்க, அது முற்றிலும் தவறு. ஏன்னா வெளியில் இருக்க கிளைமேட் வந்து ரொம்ப ஹீட்டாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் பிளட் சப்ளை கொஞ்சம் நல்லா பொலிவாக இருக்குங்க அந்த நேரத்துக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்கோசம் பிளட் வெசல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சுருங்கிடுவோங்க. அப்படி சுருங்கும் போது ஸ்கின் இன்னும் டல்லாக இருக்குங்க. ஸோ நெவர் யூஸ் ஹாட் வாட்டர் ஃபார் ஃபேஸ், ஆல்வேஸ் யூஸ் கோல்டு வாட்டருங்க. மூணாவது நாலாவது விஷயம் என்னென்னா, வாஷிங் மெத்தடுங்க. அதாவது ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த ஏரியாவிலேருந்து ஆரம்பித்து மேலே வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணுவோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் ரொட்டேஷன் வைஸில் ஸ்க்ரப் பண்ணிட்டு வரணுங்க. இதுதாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுற நார்மல் மெத்தட். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு அரை செகண்டில் வெறும் சோப்பு மாத்திரம் இங்கே மாத்திரம் பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் ரொம்ப தவறுங்க. ஸோ ஃபேஸுக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் கொடுத்துருங்க. ஃபேஸ் வாஷ்ன்றது கீழேருந்து ஆரம்பிங்க, ஆரம்பித்து மேலே அப்படியே ரப் பண்ணிகிட்டே போங்க, மேலேருந்து திருப்பி கீழே ரப் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் டெட் செல்ஸ்லாம் வந்து எக்ஸ்போலியேட் ஆகிட்டு நல்ல செல்ஸ் வந்து உங்களுக்கு பொலிவாக இருக்குங்க. மூணாவது விஷயம், ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணுறது இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஆனால் ஸ்க்ரப்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாங்க, இல்லைனா ஒரு தடவை யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்க்ரப்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின் வந்து மேலே இருக்க ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணுதுங்க. அது நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து பாதிப்பாகுங்க, ஸ்கின் ரொம்ப திக் ஆகிடும், இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நல்லது கிடையாதுங்க. ஸோ ஸ்க்ரப்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அஞ்சு முக்கியமான தவறுகள் என்ன அப்படின்றது பார்த்தோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து சோப்பில் பண்ணுறது தவறுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு அடிக்கடி வாஷ் பண்ணாதீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ண போதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், இல்லைன்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வாஷிங் மெத்தட், அதாவது முகம் கழுவுறது வந்து கீழேருந்து ஆரம்பித்து மேலே போயிட்டு மேலேருந்து கீழே திருப்பியும் கழுவிட்டு வாங்க. அடுத்தது வந்து ஸ்க்ரப்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாங்க, அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம், அதை பற்றி நான் ஆன்சர் பண்ணுவேங்க. நன்றி, வணக்கம்.